20 ஆண்டுகளாக சிறையில் உள்ள முஸ்லிம் சிறைவாசிகள் உள்ளிட்ட அனைத்து சிறைவாசிகளையும் விடுதலை செய்திடவும், நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் திமுக கூட்டணியை மகத்தான வெற்றி பெற செய்ய தமமுக மற்றும் மனிதநேய மக்கள் கட்சி நிர்வாகிகள் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. சென்னை அடுத்த பல்லாவரத்தில் நடைபெற்ற தமமுக மற்றும் மனிதநேய மக்கள் கட்சி நிர்வாகிகள் கூட்டம் நடைபெற்றது. இதில் மனிதநேய மக்கள் கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளர் யாகூப் உள்ளிட்ட மாநில மாவட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். 20 ஆண்டுகளாக சிறையில் உள்ள முஸ்லிம் சிறைவாசிகள் உள்ளிட்ட அனைத்து சிறைவாசிகளையும் விடுதலை செய்திடவும், நடைபெறவுள்ள நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிடுவது குறித்தும் திமுக தலைமையிலான கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து தீவிர பிரச்சாரம் செய்து கூட்டணி கட்சியினர் அமோக வெற்றி பெற பணிகள் மேற்கொள்வது எனவும் திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் டி ஆர் பாலு மத்திய அரசிடம் கேட்ட வெள்ள நிவாரணத் தொகையை வழங்கிடவும் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. 20 ஆண்டுகளுக்கு மேலாக சிறையிலே வாடிக்கொண்டிருக்கின்ற முஸ்லிம் கைதிகள் உள்பட அனைத்து சிறைவாசிகளையும் விடுதலை செய்ய வேண்டும் என்று தமிழக அரசை இந்த செயற்குழு கேட்டுக்கொண்டிருக்கின்றது. 20 ஆண்டுகளுக்கு மேலாக அரசியல் கைதியாக இருக்கக்கூடிய 20க்கும் மேற்பட்ட முஸ்லிம் கைதிகளை தமிழக அரசு கருணை அடிப்படையில் விடுதலை செய்ய வேண்டும். தொடர்ச்சியாக தமிழகத்தில் பெய்து வரும் மழையின் காரணமாக அனைத்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இழப்பீடு வழங்குவதற்கு மத்திய அரசு துணை செய்ய வேண்டும். நாடாளுமன்றத்தினுடைய எம்பி குழுவினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் டி ஆர் பாலு அவர்கள் மத்திய அரசிடம் 2,269 கோடி ரூபாய் நஷ்டீடாக கேட்டிருக்கின்றார். உடனடியாக 550 கோடி ரூபாய் எங்களுக்கு நிதியாக வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கின்றார். இந்த கோரிக்கையை ஏற்று மத்திய அரசு உடனடியாக வெள்ள நிவாரண நிதியை வழங்க வேண்டும் என்று இந்த செயற்குழு கேட்டுக்கொள்கின்றார். இது போன்ற உள்ளூர் செய்திகள், மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள GST ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.